அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு செவ்வாய் தோஷம் இதைத்தான் செய்யும் இதை தவிர வேறில்லை அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பார்க்கும் பொழுது திருமண வயதை தாண்டியும் சில பேருக்கு திருமணமாகாமல் தள்ளி போகுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் செவ்வாதோஷம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பிரயோகப்படுத்துவாங்க பொண்ணுக்கு செவ்வாதோஷம் பையனுக்கு செவ்வாதோஷம் அதனால் செவ்வாய்க்கு செவ்வாயை தான் சேர்த்தணும் ஏழு எட்டில் இருக்கா அதனால் பொண்ணுக்கும் ஏழு எட்டில் இருக்கிற மாதிரி அமையணும் அதுதான் பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எதையுமே ஆளுக வெளிப்படையாக பேசலை அதனால் ஒரு தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை பிரயோகப்படுத்துனாங்க தோஷம் அப்படின்னா என்ன செவ்வாய் அப்படின்னா ரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் செவ்வாய்னா வீரியம்னு தெரியும் செவ்வாய்னா வேகம்னு தெரியும் அப்போது இந்த செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவங்களை அவர்கள் அதிகம் பிரயோகப்படுத்துவார்கள்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம செவ்வாயோஷம் என்ன சொல்லணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஐந்து இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதனால் செவ்வாய்க்கு தான் கட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தைக்கு ஏழு எட்டில் செவ்வாய் இருந்தால் அவனுக்கு திருமண ஆர்வங்களும் போது போதுன்னு ஆகி போயிடும் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி பயன்படுத்திட்டாங்க செவ்வாயோசம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது வேறு ஒன்றும் கிடையாது முழுக்க முழுக்க தாம்பத்திய விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த செவ்வாயோஷம் பின்னப்பட்டுள்ளது அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி ரெண்டில் செவ்வாய் இருக்கிற பெண்ணை தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாய் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் அதிகமாக கடுமையாக பேசுவார்னு அர்த்தம் அப்போது ஆண் கடுமையாக பேசி பொண்ணும் பேசாமல் இருந்தால் பிரச்சனை வந்துடுது ஒருவளோ பொறுத்துட்டு பொறுத்துட்ருப்பாங்க ஆணும் கடுமையாக பேசி பொண்ணும் கடுமையாக பேசினா ஜாடிக்கேற்ற மூடியாகி போய்க்கும் புரியுதுங்களா இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவங்களும் அது எந்த உடல் உறுப்பை குறிக்குதோ அந்த உடல் உறுப்பில் அதிகமாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை நம்ம ஆளுங்க முன்னாடி எதுவும் ஓப்பனாக பேசுகிறதில்லை தோஷம்னா முடிஞ்சு போச்சு இவ்வளோ இலக்கிய ரீதியாக அறிவியல் ரீதியாக விளக்கம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஏழு எட்டில் பன்னெண்டில் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தாம்பதியத்தில் அதிக நாட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ ஒருத்தருக்கு நாட்டம் இருந்து ஒருத்தருக்கு நாட்டம் இல்லைன்னா திருமணத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாகிடும் அதனால தான் செவ்வாதோஷம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயத்தை பயன்படுத்தினாங்க ஆக செவ்வாதோஷங்கிறது தாம்பத்தியத்தை தவிர வேறு எதை குறிப்பதற்காகவும் முன்னோர்கள் சொல்லப்படவில்லை அதை புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு தாம்பத்தியத்தில் அதிகமான ஆசை இருந்து இன்னொருத்தருக்கு ஆசை இல்லைன்னா வாழ்க்கை வெறுத்து போயிடும் ரெண்டு பேர்த்துக்கு மீச்சுவல் ஆசை இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த திருமண வந்தத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடாது ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தோஷம் அப்படிங்கிற ஒரு அஸ்திவாரத்தை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை தாம்பத்தியத்தை தவிர வேறு எந்த இதையும் குறிக்கலை அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஜாடிக்கியத்தை மூடியாக இருந்தால் இருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறக்காகத்தான் ஆணுல ஏழில் ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு ஏழில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆணுக்கு எட்டில் இருந்தால் பெண்ணுக்கு எட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆணுக்கு செவ்வாக இருந்தால் பெண்ணுக்கு பண்ணில் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லப்பட்டது ஸோ இது தாம்பத்தியத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் குறிப்பது அல்ல அதற்காகத்தான் முன்னோர்கள் மறைமுகமாக தோஷம் என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்